தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரைவம்சில பார்க்க போற படம் எல்லாருமே எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த கர்ணன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கர்ணன் படத்தோட கதைக்களம் என்ன, இந்த படம் எப்படிப்பட்ட படம், இந்த படத்துல தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் கர்ணன். இந்த படத்தோட கதைக்களம் என்ன, ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்த தனுஷ் கர்ணன் என்ற பேரில் இருக்காரு. அவர் அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர், எல்லாத்துக்குமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வம்புக்கு போகிற ஒரு ஆள். தான் ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அது ஸ்ட்ராங்காகவே இருக்கு அவங்க ஃபேமிலியில். அதுக்கு என்ன காரணம்னு படத்தை நீங்கள் பார்த்தா புரியும். இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நான் கதை முழுசாக சொல்ல போகிறதில்ல, என்னென்ன கதைக்களம் யார் நடிப்பெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்படி இருக்கிற தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கிராமத்திலே ஒரு முதல் நபராக கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுற நபர் தான் நம்ம தனுஷ். அந்த ஊரே அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அவரும் வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு ஊருக்காக வரிஞ்சு கட்டி நிற்கிறது அப்படின்னு இருக்கார். அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, ஒரு பெரிய வாள், அந்த வாளை பயன்படுத்தி ஒரு மீனை ரெண்டு துண்டாக வெட்டணும் ஒரே வெட்டில். அப்படி வெட்டுறவங்களுக்கு அந்த வாள் சொந்தம், அடுத்து யார் வெட்டுறாங்களோ அவங்க வெட்டுற வரைக்கும். 8 வருஷமாக அந்த ஊரில் அது நடக்காமல் இருக்குது. தனுஷ் நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை ரெண்டு துண்டாக வெட்டுறாரு. அந்த வாள் அவர்கிட்ட வந்து சேருது. எப்பயுமே அந்த வாள் அவர்கிட்டயே இருக்குது, அவங்க வீட்டிலே இருக்குது. இந்த படத்தில் யோகி பாபு, தனுஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த வாளும் இந்த படத்தில் அவர் கூடயே ட்ராவல் பண்ணுது. யோகி பாபா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். இது வரைக்கும் நீங்கள் யோகி பாபா காமெடியில் பார்த்துருப்பீங்க, ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. பட் இந்த கேரக்டர் யோகி பாபுவோட கரியர்லே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு தனுஷோட எதிரி யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு எதிரி இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு கேங் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் வரும். அப்படியே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா படம் முடியக்குள்ளே அவருடைய எதிரியே வேற ஆளாக இருப்பாங்க. இவங்களுக்கு யார் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தான் இவங்களுக்கு எதிரி. இதுலேருந்து மீண்டும் எப்படி தனுஷ் அந்த ஊரை காப்பாற்றினாரு, அந்த ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்தாரா, அந்த ஊரில் இருக்கிற மற்ற பிரச்சனைலாம் தீர்த்தாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் ரெண்டுமே அற்புதமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப ஒரு ஸ்லோ செட்டில்டு படம் தான். நீங்கள் ரொம்ப மெதுவாக உட்காந்து பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக போகும் கதைக்களம். செகண்ட் ஆஃப் அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு கதைக்களை நவுறுது பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்லாக ஸ்லோவாக போகும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கர்ணர் அப்படின்ற அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் முழுசாகவே போயிடுவீங்க. அந்த கேரக்டர் பக்கத்துலேருந்து அவர் செய்கிற செயலெலாம் நீங்கள் பார்க்குற அளவுக்கு நீங்கள் கதையில் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி. படத்தில் ஒரு குதிரை இருக்குது, நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. தனுஷ் வந்து அந்த குதிரை மேலே வருவார். இந்த படத்தில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வர்றது கூட சும்மா தனுஷ் ஏறி உட்காந்துட்டு வரல, அதுக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் வர எல்லா கேரக்டருக்குமே ஸ்ட்ராங்கான காரணம் அண்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கர்ணன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் காமிச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. இந்த தனுஷை பார்க்கும்போது லுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆடு காலத்தில் வந்த தனுஷ் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஆள் அப்படியே இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிற அந்த படம் வந்து அப்படியே பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு. ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். கர்ணனோட அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராம நபர்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க, அவங்க எப்படி முன்னேறி வரணும்னு நினைப்பாங்க, அதுக்காக அவங்க என்னெல்லாம் போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அழகாக நம்மளுக்கு ஒரு மூவியை கொடுத்த மாரி செல்வராஜனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தனுஷ் அற்புதமான ஆக்டிங். அந்த மாஸான சீன்லாம் வந்து வேறு லெவலில் தெரிக்குது தியேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.38. மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.